துணைவேந்தரின் கபட நாடகம் அம்பலம். பல்கலை மாணவர்களுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் முடங்கியது யாழ் குடா நாடு. நாடாளுமன்ற கொத்தணி உருவாகும் அபாயம், மற்றும் ஒரு அமைச்சருக்கும் உறுதியானது கொரோனா. முள்ளிவாய்க்கால் தூபி மீளமைக்கும் செலவை நானே ஏற்கிறேன், திருகோணமலையைச் சேர்ந்தவர் பொறுப்பேற்றார். இடித்தள்ளிக்கப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிகை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் அதிகாலை வேளை ஏன் துணைவேந்தர் அடிக்கல் நாட்ட வந்தார் என்று முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். நினைவு தூபி உடைக்கப்பட்டதன் பின்னர் மாணவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் குதித்திருந்தனர். இந்நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் முழு கடை அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு பொதுமக்கள் தமது எதிர்ப்பினை காட்டத் தொடங்கியிருக்கின்றனர். இதற்கிடையில் இன்று அதிகாலை 3 மணிக்கு துணைவேந்தர் மாணவர்களை நேரில் சந்தித்து மீண்டும் தூபியினை கட்டுவதாக வாக்களித்துள்ளதோடு மாணவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறும் கேட்டுக்கொண்டிருந்தார். இதனை அடுத்து அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. இச்சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜாவும் சிவாஜி லிங்கமும் மாணவர்களை உடனடியாக சந்தித்திருந்தனர். இதன்போது மாணவர்களிடம் பேசிய சிவாஜி லிங்கம், இந்த நினைவு தூபியை நண்பகல் 12 மணிக்கு நாட்டியிருக்கலாம் அல்லவா? துணைவேந்தரின் இந்த செயற்பாடு இன்று வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் நடாத்தப்படும் ஹர்த்தாலை பிசுபிசுக்க செய்யும் முயற்சியாகவே பார்க்கிறோம். நினைவுக்கள் நாட்டியது என்ற செய்தி பரவியவுடன் வர்த்தகர்கள் தமது கடையை திறக்க தொடங்கியுள்ளனர். எனவே இதில் ஏதோ கபட நோக்கம் உள்ளதாக சிவாஜி லிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூபி இரவோடிரவாக இடித்தள்ளிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் கட்சிகள், மாணவர் ஒன்றியம் மற்றும் பொது அமைப்புகளால் கதவடைப்பு போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய போராட்டத்திற்கும் யாழ்ப்பாண மக்களும் தமது பூரண ஆதரவினை வழங்கியுள்ளார்கள். யாழ் நகரில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதோடு வீதிகளில் மக்கள் நடமாட்டமும் குறைந்து காணப்படுகின்றது. தனியார் போக்குவரத்து சேவையும் இடம்பெறவில்லை மற்றும் அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த இணைய சேவைகள் அனைத்தும் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. அரச பேருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சேவையில் ஈடுபட்டுள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளது. அத்தோடு பாடசாலையின் கல்வி செயற்பாடுகளும் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா நகரில் சில வியாபார நிலையங்கள் COVID-19 தொற்று காரணமாக ஏற்கனவே மூடப்பட்டுள்ள நிலையில் இணைய வியாபார நிலையங்கள், பொதுச்சந்தை, மருந்தகங்கள், உணவகங்கள் என அனைத்து வர்த்தக நிலையங்களும் இன்றைய தினம் மூடப்பட்டிருந்தன. நகரை அண்டிய பகுதிகளான பூந்தோட்டம், குருமன்காடு, கோவில்குளம் போன்ற இடங்களில் அனைத்து வியாபார நிலையங்களும் முழுமையாக மூடப்பட்டிருந்தது. அரச போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மாத்திரமே போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்தன. வங்கிகள் மற்றும் அரசு நிறுவனங்கள் திறக்கப்பட்டிருந்த போதும் பொதுமக்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டன. அத்தோடு பாடசாலைகள் நீண்ட இடைவெளிக்கு பின் ஆரம்பிக்கப்பட்ட போதும் மாணவர்களின் வரவு மிக மிக குறைவாக இருந்தமையால் பாடசாலைகளின் செயற்பாடுகளும் முற்றாக முடங்கியிருந்தன. கொரோனா தொற்றுக்குள்ளான 3வது நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளமை இன்றைய தினம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் சிகிச்சைக்காக கொரோனா தொற்று சிகிச்சை நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படவுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முதலில் ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகரவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீமும் கொரோனா தொற்றுக்குள்ளானமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைப்பதற்கு ஆகும் செலவை தானே ஏற்பதாக திருகோணமலையைச் சேர்ந்த ஒருவர் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் வி மணிவண்ணன் இதனை அறிவித்துள்ளார். இன்று பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டக் களத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்று காலை திருகோணமலையிலிருந்து ஒருவர் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டார். பல்கலைக்கழக சூழலில் புதிய சூழல் அமைப்பதற்கு ஆகும் செலவை தானே ஏற்பதாக தெரிவித்தார். அதனை நான் பல்கலைக்கழக மாணவர்களிடம் தெரிவித்துள்ளேன் என்றார்.